நாச்சியல் மேடம், ஒரு குடும்பத்தில் பால் எவ்வளோ அத்தியாவசியம், எவ்வளோ முக்கியம்? சார், குடும்பத்தில் நீங்கள் காலையில் விடிஞ்சதுமே நமக்கு வருகின்ற முதல் பிரச்சனைங்கிறது பால் தான். பால் இன்னைக்கு வந்துருச்சா முகவ, இப்போ நீங்கள் வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டுக்கு வருது, இல்லைன்னா கணவரோ வேறு யாரோ நம்ம விட்டு வாங்கிட்டு வரோம் பார்க்குறோம். இப்போ அந்த காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு பிரச்சனை அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் நான் ஒரு குடும்ப தலைவியே அந்த பேசுகிறேன், காத்தால எந்திரிக்கனா எந்திரிச்ச உடனே எனக்கு பால் வரல பிரச்சனை அப்படின்னா, அந்த நாள் முழுக்க எப்படி இருக்கும்? இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது, இதை தான் வள்ளுவர் சொல்லியிருப்பார், ஏற்றலும் ஈத்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. நீங்கள் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நீங்கள் இவர்கள் எப்போதுமே இவர்கள் யாருக்கான அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இவர்கள் எப்போதுமே முதலாளிகளுக்கானவர்கள், பெருமுதலாளிகளுக்கான அரசாங்கம். ஏன் அப்படின்னீங்கன்னா, இந்த 21 மாதங்களில் இவர்கள் இவர்களால் யார் யார் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள்? விவசாயிகள். கரும்பு நீங்கள் நாளைக்கு பொங்கல், நாளன்னைக்கு பொங்கல், இன்ன வரைக்கும் அதை ப்ரொக்யூர் பண்ணுவோமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோமானு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு திகில் படம் மாதிரியே அவங்கள கடைசி நிமிஷம் வரைக்கும் பதைப்பதைப்பு வச்சுருந்தீங்க. இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற, இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை விவசாயிகளும் 10 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்க விவசாயிகளாக எல்லாம் சிறு குறு விவசாயிகள் தான் நீங்கள் பெரும்பான்மை. நீங்கள் அவங்கள பயத்திலே வச்சுருந்தீங்க. ரெண்டாவது யார் அதிகமாக பாதிக்கப்பட்டது? நெசவாளர்கள். நெசவாளர்களை நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னைக்கு அவங்களுக்கு அந்த வேஸ்ட் சேலை நீங்கள் என்னைக்கு நூல் கொடுத்து அவங்களை இது பண்ணி, அது இன்ன வரைக்குமே கரெக்டாக, இன்ன வரைக்கும் இது என்ன மாதிரி மாதம் ஆயிடுச்சு, மார்ச் 1, இன்ன வரைக்குமே அது கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சா? பொங்கல் முடிஞ்சு போச்சு, 2 மாதம் ஆச்சு போகலை. இப்போ நீங்கள் அடுத்து யார் இந்த பால் முகவர்கள், பால் பிரச்சனைங்கிறது போன வருஷத்துலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை வந்தது? பாலோட எடை கம்மியாக இருக்குங்கிறத சுட்டி காட்டினாங்க அதிமுகவில் இல்லையா. அப்பயே அவர் வந்து ஒரு பொறுப்பான வகையில் அது பதில் சொல்லலை. ஒரு பால் பாக்கெட், 1/2 லிட்டர் பால் பாக்கெட்னா அதில் 520 கிராம் இருக்கணும், ஆனால் அதுக்கு கம்மியாக இருக்குதுன்னு. இப்போ சயின்டிஃபிக்கலி ஊழல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னோம்னா, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதா அப்படிம்பாங்க அவர்கள் தரப்பில் பேசிக்கிறவர்கள். அப்போ நீங்கள் இது சயின்டிஃபிக்லி, இப்போ கவு மில்க் அப்படிங்கிறது இப்போ சார் சொல்லும்போது சொன்னார், 7.50 ரூபாய் ஒரு லிட்டருக்கு, 7.50 ரூபாய் நீங்கள் அந்த கொழுப்பின் அளவை 1% குறைக்கிறதுலேயே உங்களுக்கு இவ்வளோ லாபம் வருகிறது அப்படிங்கும்போது, இப்போ நான் பால் வாங்க போகும்போது சார், நான் உட்காந்து எங்கள் வீட்டில் ஏதாவது மானிட்டர் வச்சு இதில் இந்த இது எவ்வளோ கொழுப்பு இருக்குது, எவ்வளோ கொழுப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் எனக்கு ஏதாவது மானிட்டர் மாதிரி, தெர்மாமீட்டர் மாதிரி ஏதாவது ஒரு மீட்டர் கொடுத்து வச்சிருக்கா? இல்லை இல்லை. அப்போ நான் வந்து இந்த அரசாங்கத்தை நம்புகிறேன். எனக்கு கொடுக்குற பொருளை நீங்கள் குவாலிட்டி வைஸும் சரி குவான்டிட்டி வைஸும் சரி ஒழுங்காக கொடுக்குறீர்கள்ன்ற நம்பிக்கையில தான் நான் உழைக்கிற காசுல, நாங்க பொதுமக்கள் எவன்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு வரோமா? இல்ல இல்ல, நாங்க உழைக்கிற காசுல, ஹார்ட் ஏர்ன்ட் மணி, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல, காலையில 20 ரூபாய் 25 ரூபாய் 30 ரூபாய் அந்த பாலுக்கு கொடுக்குறோம் சார். 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு சாமானிய குடும்பத்தில், அது ஒரு குழந்தை குடிக்கிற பாலா இருக்குது, ஒரு நோயாளி குடிக்கிற ஒரு பாலா இருக்கு, ஒரு கர்ப்பிணி பெண் குடிக்கின்ற பாலாக இருக்கின்றது. அப்ப நீங்க என்னன்னா, எப்போதுமே இந்த திமுக அரசாங்கம் வந்தாலே அது எப்போதும் பணக்கார முதலாளிகளுக்காக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கும். இப்போ இந்த கவு மில்க் அப்படிங்கிறது அவர் பால் முகவர் சங்கத்தோட பொறுப்பில் இருக்கிறதுனால, அவர்களோட வாழ்க்கை இருக்கிறதுனால அது அவரை வந்து கிளீனாக சொல்லிட்டார். இப்போ இது இப்படி ஒரு செய்தி இங்கு இன்று இப்படி பதியப்படியும் வரை எனக்கே தெரியாது. கண்டிப்பா. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாத்துக்கும் இப்போதான் தெரியும், எப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு லாபம் வருதா அப்படிங்கிறது இப்போதான் தெரியும். அப்போ எல்லாத்தையுமே இங்கே சயின்டிஃபிக்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் அதிகம் பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தால் எப்போதும் ஏழை மக்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த 2 விஷயங்கள்லையும், இரண்டாவது இவர்களிடம் நீங்கள் எப்போது பதில் கேட்டாலும் சரி, திமுக தரப்பில் இந்த மாதிரி சாமானியர்கள் பாதிக்கப்படுகின்ற நேரடியான விஷயங்களில் பதில் கேட்டால் எப்போதும் ஒரு அகங்காரமான பதில் மட்டுமே கிடைக்கும். நீங்க போன பொங்கலுக்கு, இந்த பொங்கலுக்கு இல்லாம 2021 பொங்கலுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒழுகிய வெள்ளம், ஒழுகிய வெள்ளம். நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் பத்தி எல்லாம் டெக்னிக்கலா சொன்னாங்க. இப்படி வந்து ஒரு அறிவுபூர்வமான பதில ஒட்டுமொத்த உலகத்திலயுமே யாரும் சொன்னது கிடையாது. ஏன்னா நீங்க ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட வெள்ளத்துக்குன்னு ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்காடா அப்படிங்கறது தெரியாது. அப்போ நீங்க என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இப்படி ரொம்ப ஏதோ நாங்க அட்வான்ஸ்டு சயின்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி கேட்டா நாங்க தான் பகுத்தறிவு, நாங்க தான் சுயமரியாதை அப்படிங்கிறது சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஒரு பதில் சொன்னீங்க. ரெண்டாவது, ஐயா நீங்க வந்தாலே இந்த மக்களுக்கு எங்க பிரச்சனை வரும்? கரண்ட், திமுகவையும் கரண்ட் பிரச்சனையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. எந்த காலத்துலயும் வந்தீங்க, 10 வருஷம் கழிச்சு வந்தீங்க, வந்த உடனே என்ன பண்ணீங்க? எங்க கையை வச்சீங்க? கரண்ட் பில்லை ஏத்துனீங்க. ஏத்திட்டு ஒழுங்கா கரண்ட் சப்ளை பண்றீங்களா? இல்ல. ஏன்பான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல இருக்கிற அணில் எல்லாம் அந்த கரண்ட் கம்பி மேலதான் போய் உட்காருது,
இதில் இந்த மாதிரி அறிவியல் பூர்வமற்ற அறிவற்ற பதிலை உலகில் யாருமே சொன்னதில்லை. ஒருவேளை இதே மாதிரியான ஒரு பதிலை போன ஆட்சியில் இருந்த அமைச்சர் தங்கமணி அவர்கள் சொல்லியிருந்தால் அன்னைக்கு ஃபுல்லா ட்விட்டர்ல அதான் சார் ட்ரெண்ட் ஆயிருக்கும். அது செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னால் அது அறிவியல் பூர்வமான பதில், அதே அதிமுக தங்கமணி அவர்கள் சொன்னால் அது ட்ரெண்டிங் ட்விட்டர்ல கிடைக்கிறது. ஆக்சுவலி அவர் செல்லூர் ராஜா அந்த தெர்மாக்கால் விட்டது, அது உங்களுக்கு உலக அளவில் இந்த மாதிரி நீரோட மேல்மட்டத்தை பாதுகாப்பதற்கு பால் போடுவாங்க, தெர்மாக்கோல் பால் போடுவாங்க, இல்லாட்டா இந்த மாதிரி தெர்மாக்கோல்ல இந்த வெயிட்லெஸ் விஷயங்களை நீராவி அதிகமா தடுக்கிறதுக்கான ஒரு சயின்டிபிக் மெத்தட். அப்ப நீங்க உங்களுக்கு திறமை இல்ல சார், அந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. உங்களுக்கு இயற்றமும் தெரியல, ஈட்டமும் தெரியல, காக்கவும் தெரியல. இப்ப ஒரு ஒரு இப்போ ஒரு மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பால் பூத்துக்கெல்லாம் பால் வரல, லேட் ஆகுது, இல்ல பாலே வரலன்னு அப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்படி வரலன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கும்? ஏன்னா ஒரு குழந்தை இருக்கும், ஒரு பெரிய குழந்தை இருக்கும், ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, டீ காஃபி கூட ஓகே, ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம பிளாக் காஃபி பிளாக் டீ கூட குடிச்சுக்கலாம். குழந்தைக்கு என்ன பண்றது? சரி, நான் ஏற்கனவே இந்த அரங்கத்துல பல முறை நான் பதிவு செய்யற விஷயத்த நான் திருப்பி சொல்றேன். திமுக அரசாங்கம் எப்போதும் மனிதர்களை மனிதர்களாக பாவிக்காது சார். அது வந்து அந்த எமோஷனலாக ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகிறது இருக்கு இல்லையா. இந்த விஷயத்தை நான் செய்யலைன்னா வந்த உடனே இன்னொரு பிரச்சனை வந்தது, ஆஸ்பத்திரியில் மருந்து மாத்திரை தட்டுப்பாடு வந்தது, இன்னும் இருக்காது சரிங்களா. அப்போ நீங்க வந்து என்னன்னா ஒரு சாமானியனை அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு யார் போறா? ஐயா ஸ்டாலின் போய் அங்கே தூங்க போறாரா? ஒன்றும் கிடையாது. யாரும் கையில் காசு இருக்கவங்க போறதில்ல, இல்லாதவர்கள் அங்கே போறாங்க. நீங்க இன்ன வரைக்கும் அந்த மருந்து தட்டுப்பாடு பிரச்சனையை தீர்த்திருக்கீங்களா? தீர்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க மக்களோடு உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகிறதே கிடையாது. ஒருத்தருக்கு மருந்து வரலனா அவங்க நிலைமை என்ன ஆகும்? இப்ப பால் வரல அப்படின்னா பாலுங்கிறது நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த சயின்டிபிக்கா நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், ஒரு லிட்டருக்கு நமக்கு 7000 ரூபாய் காசு கிடைச்சிருச்சு, வியா ஹாப்பி. மக்களை அப்படியே டார்ச்சர் பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கார்பரேட் முதலாளிகள் பண்ற. இந்த பிரச்சனையை சீக்கிரமா தீத்துருவாங்க, பால் பிரச்சனை இல்லாம ஆவி நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா இருக்குது அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் அங்கே இல்லை, அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய தனிநபர்கள் அங்கே அமைச்சராகவும் இல்லை. இதையெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லையா சார்? அது இந்த பிரச்சனை வந்து 1.5 வருஷமா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே 1.5 வருஷமா அவர்கள் எடுத்து கூறியும் அந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் யாருக்கு? அதுதான் சொன்னேன், இது எப்போதுமே தனியார் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட். அப்ப இதன் மூலமாக நீங்கள் இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது சொன்னது போல இவர்கள் இதன் மூலம் இருக்கின்ற அந்த கார்பரேட் ஆபீஸ்ல வந்து பண்ணுவாங்க ஒரு டெக்னிக், ஒரு எம்ப்ளாயை வந்து அவனே வேலையை விட்டு போற மாதிரி பண்றது. அந்த மாதிரிதான் இங்க என்ன பண்றாங்க, அதே டெக்னிக். ஏன்னா இது கார்பரேட் கவர்மெண்ட், இவங்க நடத்தி கொண்டிருப்பது கார்பரேட் கவர்மெண்ட். அந்த கார்பரேட் கவர்மெண்ட் என்ன பண்ணது அப்படின்னா இங்க இருக்கின்ற பால் முகவர்களையும் சரி, பால் கொடுக்கின்ற அந்த விவசாயிகளையும் சரி, என்ன பண்ணது அப்படின்னா நான் உங்ககிட்ட இவ்வளவுதான் வாங்குவேன் சரியா, நீ உனக்கு அங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னா நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி இவர்களே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த தனியார் முதலாளிகளுக்கும் நாசர் ஐயாவுக்கும் என்ன டீலிங்கன்றத பத்திரிகைகள் இங்கே பேசவில்லை. இதற்கு முன்னாடி அவர் தனியார் பால் நிறுவனங்கள்கிட்ட என்ன பேசினார், எங்கோது எப்போது என்ன ரகசிய கூட்டங்கள் நடந்ததுங்கிறது தெரியாது. இப்போ அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வருகின்ற போது இப்போ இது ஏன் இப்படி இந்த கார்பரேட் ஸ்டைலில் இப்படி விவசாயிகளே அப்படி தள்ளுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பால் உற்பத்தியாளர்கள் ஒரு வகையில் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா 50,000 முகவர்கள் இருக்கிறார்கள்லாம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே எத்தனை முகவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் போகிறது. ஒரு பாக்கெட்ல கிடைக்கிற அந்த 75 பைசா கிடைக்கலன்னா அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும். அதை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொள்ளாத போது 24 எலெக்ஷன்ல ஏன்னா இவங்க மனுஷங்களை மனுஷங்களா பாக்குறது இல்ல, எல்லா மனுஷனும் ஓட்டுதான் இவங்களுக்கு. இது இவர்கள் செய்யாவிட்டால் இந்த 50,000, 1,00,000, 1 கோடி பேர் உங்களுக்கு உங்க நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பதில் சொல்வார்கள் என்பதை ரொம்ப ஹம்பிளா சொல்லிக்கிறோம்.